ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னாடி, என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாப் 10 ஹெல்தி ஸ்நாக்ஸ் ஃபார் 1-3 இயர்ஸ். மேக்ஸிமம் வந்து நீங்கள் 1.5 இயர்ஸில் உள்ளது கூட கொடுக்கலாம். என்னோடய குழந்தைக்கு 2 வயசு ஆகுது. நான் 1 இயர்லேருந்தே இப்போ சொல்ல போகிறதெல்லாம் நான் கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியானது, ப்ளஸ் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகிறது தான். நீங்கள் விருப்பப்பட்டால் கொடுங்க, இல்லை உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்கள் குழந்தைக்கு எது பெஸ்ட்டோ அதை கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து ராகி. ராகியில் வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. மெயினாக பார்த்திங்கன்னா ரிச் அயன் கண்டென்ட் இருக்குது. இதை வந்து நம்ம அவாய்டே பண்ண முடியாது. அந்த காலத்துலேருந்து பீப்புள் வந்து ராகி கம்பு எல்லாம் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ உங்கள் குழந்தைக்கு வந்து நீங்கள் ராகி கூலாக கொடுங்க, இல்லை இந்த மாதிரி புட்டு செஞ்சு கொடுக்கலாம். இல்லைனா இதை விட சிம்பிள் வந்து இப்போ நீங்கள் தோசை மாவில் ராகி மிக்ஸ் பண்ணி கூட தோசை ஊற்றி கொடுக்கலாம். இல்லை தனியாகவே வந்து ராகி தோசை ஊற்றி கொடுக்கலாம். நீங்கள் சப்பாத்தி பண்ணுறீங்கன்னா ராகி மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த வகையில் உங்களால் வந்து ராகி வந்து இன்க்ளூட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுங்க. வீக்லி 2x ராகி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சத்துமா உருண்டை. இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட்டில் அங்கன்வாடியிலேருந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைம்லேருந்தே கொடுப்பாங்க. இதை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வீக்லி 2x உருண்டை பிடிச்சி கொடுங்க. இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. நீங்கள் ஃப்ரண்ட்லேயே அந்த கவரில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. ஸோ இதில் வந்து ராகி வீட் எல்லாமே இருக்குது. விட்டமின்ஸ் இருக்குது, மினரல் இருக்குது, தாதுப்புக்கள் இருக்குது. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா பேன்கேக்ஸ். பேன்கேக்ஸ் வந்து என் குழந்தைக்கு ரொம்பவே பிடிக்கும். இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க செய்கிறது. இது வந்து கோதுமை ப்ளஸ் எக்கு ஆர் நீங்கள் வந்து பனானா ஏதாவது ஒன்று தான் நம்ம எடுத்துப்போம். இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரொம்பவே ஈஸி, சர்ச் பண்ணி பாருங்கள். பேன்கேக்ஸ் வந்து நீங்கள் 1.5 இயர்ஸ்க்கு மேலே தாராளமாக வந்து வீக்லி 1 or 2x கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும். மேலே கொஞ்சம் தேன் ஊற்றி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃபோர்த் ஒன் வந்து நேந்திரம்பழம். நேந்திரம்பழம் வந்து பெஸ்ட் ஃபார் வெயிட் கெயின் சொல்லலாம். நீங்கள் நேந்திரம்பழமும் அப்படி தான் எந்தெந்த வகையில் கொடுக்க முடியுமோ நீங்கள் வந்து அப்படியே பழமாகவும் கொடுக்கலாம், இல்லை வேக வச்சு ஸ்ட்ரீம் பண்ணி கொடுக்கலாம். அது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இதில் பார்த்திங்கன்னா ஹை பொட்டாசியம், மெக்னீஷியம் இருக்குது. இது வந்து எனர்ஜி, இதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது எனர்ஜியாக ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ நான் என் குழந்தைக்கு மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுவேன்னா நேந்திரம்பழத்தை வந்து ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் போட்டு கொடுத்துருவேன். நீங்கள் வந்து இன்னொன்றும் பண்ணலாம். நீங்கள் வந்து நேந்திரம் காயாக வாங்கிட்டு வந்து நான் உங்கள் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். அதனோட என்ன சொல்கிறது செய்முறையை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதை வந்து நீங்கள் எப்படின்னு பார்த்துட்டு பவுடர் பண்ணி அதை வந்து கூலாக செஞ்சு கொடுங்க. நான் என் குழந்தைக்கு கொடுத்துருக்கேன், நல்லா வெயிட் கெயின் ஆகும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மேக்ஸிமம் வந்து 1 இயருக்கு அப்புறமே தாராளமாக கொடுக்கலாம். நேந்திரம் பழத்தில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் பயப்படாமல் தாராளமாக நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கொடுக்கலாம். ஒரு வழியில் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து டேஸ்ட் பிடிக்கலைன்னா நீங்கள் விதவிதமாக நீங்கள் தான் செஞ்சு கொடுக்கணும். ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்கன்னா பால் அவல். ஸோ நார்மலாக அவலில் வந்து ஏகப்பட்ட சத்துக்களை இருக்குது. இதுவும் அப்படி தான், உங்களுக்கு வந்து லோ ஃபேட்டு, எனர்ஜியாக இருக்கும். அவங்களோட இதயத்துக்கு, குழந்தைங்களோட இதயத்துக்கு நல்லது. இது வந்து இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்க டிஷ் எல்லாமே நமக்கும் வந்து பொருந்தும், நம்மளும் இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ வீக்லி 1x அவல் கொடுங்க. 6th ஒன் பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து நீங்கள் வீக்லி 1x வந்து வேக வச்சு மசித்து மத்தியான நேரத்தில் கொடுங்க. ஆர் 11 மணிக்கு அந்த டைமில் கொடுக்கலாம். அயன் கண்டென்ட் அதிகமே இருக்குது இதில், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. விட்டமின் சி இருக்குது. நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. 7th ஒன் வந்து தேங்காய் பால், கோகோனட் மில்க். தேங்காய் பாலில் இல்லாத சத்துக்கள் எதுவுமே இல்லைங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க ஏகப்பட்டது. நம்மளோட ஸ்கின்னுக்கு, ஹேர் க்ரோத்துக்கு, நம்ம ஸ்டொமக்கில் ஏதாவது ப்ராப்ளம், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வந்து நற்பலன்கள் வந்து தேங்காய் பாலில் இருக்குது. நீங்கள் நார்மல் மில்க் உங்கள் குழந்தைங்க குடிக்கலன்னு ஃபீல் பண்ணுறத விட நீங்கள் தேங்காய் பால் வந்து கொடுக்கலாம். 1 இயருக்கு மேலே உள்ள குழந்தைங்களை நீங்கள் ஸ்டார்டிங் வந்து ஒரு லோ குவான்டிட்டியில் கொடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டம்ளர், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஒரு 1/2 டம்ளர் கொடுக்கலாம். என் குழந்தைக்கு நான் வந்து இப்போ 2 இயர்ஸ் தான், 1/2 டம்ளர் அந்த மாதிரி தான் கொடுப்பேன். கொஞ்சம் அடம்பிடிப்பாங்க, இருந்தாலும் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை அப்படிலாம் சேர்க்கும்போது ஸ்வீட் கண்டென்ட் இருந்ததுன்னா அவங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க. தேங்காய் பாலும் வீக்லி 1x கொடுங்க. 8th ஒன் வந்து செவ்வாழை. இது வந்து மஸ்ட்டுங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1.5 இயர்ஸ்க்கு மேலே வீக்லி சாரி நாட் வீக்லி டெய்லியும் 4 மணி ஆகிடுச்சுன்னா வந்து இந்த பழத்தை ஊட்டி விட்டுருங்க. அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, நீங்களே பார்ப்பீங்க. விட்டமின் சி இருக்குது, கால்சியம், அயன், இது இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. அதுவும் இல்லாமல் நல்லா பிரெயின் டெவலப் ஆகும், உங்கள் குழந்தைங்க ஆக்டிவாக இருப்பாங்க. என்னோடய பேபி அப்படி தான் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பான். ஸோ நம்ம வந்து பார்த்து பார்த்து கொடுக்குறது தான் அவங்களோட வளர்ச்சி இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க இதனோட பெனிஃபிட்ஸ் எல்லாம். எதை கொடுக்குறீங்களோ இல்லையோ மோஸ்ட்லி வந்து இந்த செவ்வாழை வந்து டெய்லியும் 4 to 4.5 மணி ஈவினிங் வந்து கொடுத்துருங்க. 9th பார்த்தீங்கன்னா சத்துமாவுக்கூழ். சத்துமாவுக்கூழ்ங்கிறதே இப்போ நம்ம அங்கன்வாடியில் கொடுக்கறது கிடையாது, நம்ம ஒரு 10-15 பொருள் 20 பொருள் அப்படியெல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வைப்போம் இல்லைங்களா. மோஸ்ட்லி நமக்கு வந்து நம்ம அம்மா தான் ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க, எனக்கு எங்கள் அம்மா தான் ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. நான் இன்னும் என் குழந்தைக்கு கொடுத்துட்ருக்கேன். இதுவும் அப்படி தான் வீக்லி 2x வந்து இப்போ நான் கூலாக தான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். கூழ் வந்து லிக்விடாக இல்லை, ஒரு 2 to 2.5 இயர்ஸ் மேலே தான் லிக்விடாக குடிப்பாங்க. 10th பார்த்திங்கன்னா எக்கு. ஸோ எக்கும் அப்படி தான், விட்டமின் ஏடிஇ அண்ட் B12 அப்படிங்கிறதுக்கு ஹை ப்ரோட்டீன். ஸோ வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நாட்டுக்கோழி முட்டை கிடச்சின்னா ரொம்ப பெஸ்ட்டு. அது மட்டுமே எங்கள் குழந்தைக்கு கொடுங்க, நார்மல் முட்டையை விட அதுதான் பெஸ்ட்டு. இது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுத்தா போதும். நீங்கள் வந்து மோஸ்ட்லி வேக வச்சு கொடுக்கலாம், ஒரு நாள் ஒரு அடிச்சுனா நீங்கள் வந்து ஆம்லெட்டாகவும் கொடுக்கலாம். மேக்ஸிமம் காலையில் டைம் கொடுத்துருங்க எக்கு, அதுதான் வந்து ரொம்ப டைஜஷனுக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. மேக்ஸிமம் நைட் டைம் வந்து கொடுக்காதீங்க. தாராளமாக நீங்கள் 1.5 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து எக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வாட்டர். வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இயர்ஸ் வரைக்கும் அவங்க குடிக்கிறது தான், அவங்களுக்கே தெரியும் எவ்வளோ அளவு வேணும்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே கம்பல் பண்ண வேண்டியதில்லை. பாலும் அப்படி தான் ரொம்ப அவசியம். இது வந்து ரொம்ப கம்பல் பண்ண வேண்டாம், அவங்க குடிக்கிறத அளவுக்கு நீங்கள் ஜஸ்ட் விட்டுருங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நட்ஸு. இது வந்து ரொம்ப இப்போ 1.5 இயர்ஸ்க்கு மேலே ஆகும்போது ஸ்நாக்ஸ் ஒரு மினி பைட் மாதிரி அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. பாதாம், முந்திரி அண்டு திராட்சை, பிஸ்தா. இதில் பாதாம், முந்திரி அண்ட் திராட்சை இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து ஜஸ்ட் விளையாடிட்டு இருக்கும்போது இல்லை நீங்களே இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் ரெண்டு அவங்க முன்னாடி சாப்பிட்டு காமிங்க, அப்போ தான் அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து ஜஸ்ட் நான் அம்மா சாப்பிட்றேன் பாரு, டேஸ்ட்டாக இருக்குது, யம்மியாக இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் அவங்கள்ட்ட சொன்னிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு. ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து இது சீசன் சீசனுங்கிற மாதிரி இப்போ 1 மந்த் நல்லா சாப்பிடுவாங்க, நெக்ஸ்ட் மந்த்தே பார்த்திங்கன்னா ரொம்ப துப்பி வேஸ்ட் பண்ணுவாங்க, இப்படிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் மோஸ்ட்லி வந்து தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள், நம்ம குழந்தை சாப்பிட மாட்டேங்கிறான்னு சொல்லி ஃப்ரூட்ஸ் கொடுக்காமல் விட்டுறாதீங்க. மோஸ்ட்லி பியூரிஸ் அதிகமாக கொடுங்க. நான் என் குழந்தைக்கு வீக்லி 1 ஆப்பிள் பியூரி கொடுத்துருவேன். என் குழந்தைக்கு வந்து நான் டெய்லி ரொட்டீனில் சரி எந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன், இல்லை உங்களுக்கு ரெசிபிஸ் ஏதாவது வேணும்னாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஜூஸு, ஃப்ரெஷ் ஜூஸு. இதுவும் அப்படி தான், ஆரஞ்சு வந்து அந்த ஃபில்டர் இருக்குல்லையே அது புளியறதுல வந்து மேக்ஸிமம் டெய்லி ஆர் வீக்லி ஒரு 3 டேஸ் வந்து புளிஞ்சு கொடுத்துருங்க. அதுவும் இந்த கொரோனா டைமில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ வேறு ஏதாவது பேபிஸ்க்கு வந்து பற்றி தெரியணுன்னாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.